நண்பர்களே வணக்கம் உலக மகாசக்தி நேர்களே இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது இது வந்து ஒரு வன்னிய மரம் இந்த வன்னிய மரம் வந்து சக்தி வாழ்ந்த ஒரு மரமாகவும் ஒரு சிறப்பு வாழ்ந்த ஒரு வடிவமாகவும் இது இருக்கிறது இந்த மரம் என்னென்னா பாருங்க இது வந்து ஒரு ஆலயத்தில் இருந்து எடுத்துக்கின்னு வந்தேன் அங்கே இருந்து எடுத்துக்கின்னு வந்த இந்த வன்னிய மரம் வச்சு பூஜை பண்ணோம்னா அஷ்ட கிரகங்களும் இதுக்கு கட்டுப்படும் ஏகன்னு சொன்னால் யாகங்களுக்கு வன்னிய மரம் இல்லாமல் யாகமே இருக்காது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாழ்ந்த இந்த மரம் ஆன்மீக தகவலில் இது ஒரு பகுதி தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வன்னிய மரத்தில் சிறப்பான முறையில் காப்பு கட்டி பூஜை செஞ்சு வன்னிய பிரம்பு அப்படின்னு இந்த மரத்தில் பிரம்பு செய்யலாம் இது அப்படியே சங்கல்பம் பண்ணி பூஜை செஞ்சு இதுக்கு சர்வவசியம் பூஜைகள் எல்லாம் செஞ்சு இதை நாம் பூஜை அறையிலையும் பயன்படுத்தலாம் யாகத்துக்கும் போடலாம் இந்த வன்னிய மரம் பழமை வாழ்ந்த வரலாற்றுத்துடைய சிறப்பின்படி சிவாலயங்களிலே இருக்கும் இந்த வன்னிய மரத்தில் காப்பு கட்டி திருமண தடை இது மாதிரி புத்திரபாகியம் தடை அவர்களெல்லாம் இந்த வன்னிய மரத்தை சுற்றி காப்பு கட்டி வழிபாடு செஞ்சால் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ந்து யோகங்களை அளிப்பதற்காக சில இதிகாசங்கள் கூறுகிறது இந்த வன்னிய மரம் வன்னிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு பொருள் அந்த சக்தி வாழ்ந்த பொருளை தான் வந்து நம்ம பல கோடி ஆராய்ச்சிகளிலே மூலிகை அப்படின்னு சொல்லி இதோடைய நலனை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன் வன்னிய மரம் வாழையடி வாழையாக பல ஆன்மீகங்களை உயர்த்தி தெய்வத்திற்கு நல்ல நறுமணங்களும் சக்தி வாழ்ந்த வடிவங்களும் தருகிறது அதுதான் எந்த யாகங்கள் செஞ்சாலும் தர்ம காரியங்கள் செஞ்சால் கூட இந்த வன்னிய மரங்கள் ஏகத்தில் போடுவது ஐதீகம் இந்த வன்னிய மரத்தில் பல வரலாறுகள் இருக்கிறது இந்த வன்னிய பிரம்பு எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு ஆலயம் வேண்டும் என்று அங்காளம்மன் சொல்லி கல்வி காத்தான் என்ற ஒரு தெய்வத்திற்கு கட்டளையிட்டதாகவும் அசுறுகளை அழிப்பதுக்கு இந்த வன்னிய பிரம்பு தேவைப்பட்டதாகவும் இந்து மதத்தில் அசுரர்களை அழிப்பதுக்கு வாதாபி என்ற ஒரு அசுரனை அழிப்பதுக்கு பிள்ளையார் முருகர் போருக்கு போய் திரும்பி வந்துட்டாங்க ரொம்ப கடுமையான அசுரனாக இருக்கிறான் எங்களால் போரிட்டு பார்த்தோம் அவன் மாயாவியாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்ல தேவர் மூவர்களெல்லாம் கணிச்சு அந்த அசுரர்களை யார் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய தோற்றத்திலே சொல்லும் பொழுது அங்கே அவதரிக்கின்ற சிவன் ஜம்பு மகரிஷியை கூப்பிடுகிறார் அந்த ஜம்பு மகரிஷி யாகம் செய்ய வேண்டும் அந்த ஏகத்தில் அக்னியில் இந்த வன்னிய குச்சி போட்டு யாகம் செய்ய வேண்டும் அந்த ஏகத்தினில் வன்னிய பெரம்பு குச்சிகள் போட்டு யாகம் செஞ்சால் அந்த யாகத்துடைய தீப்பொறியில் ஒய்யாரமாகவும் ஓங்காரமாகவும் விஸ்வரூபமாகவும் மிகப்பெரிய வீரனாகவும் ஒரு வீரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி இரண்டு முறை செஞ்ச யாகத்தில் ஜம்பு மகரிஷி செஞ்ச யாகத்தில் சிறு பிழை வந்ததுனால் அதில் தோன்றவில்லை மூன்றாவது முறை சிறப்பான முறையில் ஜம்பு மகரிஷி அவர்கள் செய்யப்பட்ட அந்த யாகத்தில் ருத்ரா வன்னியன் அப்படின்னு சொல்லி அக்னியில் பிறந்து இந்த வன்னிய பிரம்பு வன்னிய குச்சி போட்டு யாகம் செஞ்ச பிறகு சிவனுடைய நெத்தி பார்வையில் இந்த அக்னியுடைய ஓசை ஒழித்து அவருடைய வேர்வை தண்ணி சிவனுடைய வேர்வை தண்ணி யாகத்தில் ஒரு துளி அந்த வேர்வை தெரிச்சதனால் அந்த வேர்வை தண்ணிக்கும் இந்த யாகத்துடைய பவருக்கும் இந்த வன்னிய பிறம்புடைய சக்திக்கும் ஒரு வீரன் பிறந்தான் ருத்ர வன்னியன் அவருதான் வாதாபி என்கின்ற அசுரனை அழிப்பதற்காக இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கிய ஒரு புராணத்துடைய உண்மை வரலாறு அப்பொழுது இந்த வன்னிய மரம் பல கோடி யுகங்களுக்கும் பல கோடி ஆண்டுகளுக்கும் காலங்காலமாக பேர் சொல்லக்கூடிய ஒரு மரம் இதில் வன்னியை எடுத்து பல சங்கடங்கள் தீர்ப்பதிலிருந்து பல பாவங்கள் தீர்ப்பதிலிருந்து கடுமையான அசுர மாவா மாயாவிகளை அளிப்பதுக்காக இந்த வன்னிய மரம் தேவைப்படுகிறது இந்த வன்னி கருங்காலி அகில் முகில் தேவதாறு என இதை மாதிரி ஒரு மூலிகைகள் வச்சு பூஜை செய்யும் பொழுது ஒரு பவர்ஃபுல்லான பூஜையாக வரும் அதில் முதல் சக்தி உள்ள பொருள் எதுனா இந்த வன்னி இந்த வன்னிய மரத்தில் காலத்தால் அழியாத பொக்குஷமும் சக்தியும் தர்மமும் அதர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தியும் சூட்சமங்களை வேற இருக்கக்கூடிய அருளும் இருக்கிறது வன்னிய மரத்துடைய உண்மை நிலவரங்களையும் உண்மை சமயங்களையும் பற்றி கொண்டு வருகிறேன் இது ஒரு பூஜைக்காக எடுத்து வந்திருக்கிறேன் சிறப்பான முறையில் இதுக்கு பூஜைகள் செஞ்சு இதுக்கான வடிவங்களை உருவாக்கி அதுக்கான பலன் நன்மைகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு தோற்றத்தில் இதை உருவாக்கி இருக்கிறோம் பாருங்கள் வன்னிய மரம் புண்ணியங்களை காப்பாற்றும் தர்மத்தை காப்பாற்றும் அதர்மத்தை அளிக்கும் இது வரலாறு நான் சொல்லவில்லை அந்த வன்னிய மரத்தில் பல பக்த சிவன் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார்கள் அந்த வழிபாட்டு மூலியமாக வன்னிய மரத்துடைய சக்தியும் அருளும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்றது இதுதான் வன்னிய மரம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த மரத்துடைய மகிமை உலக புகழ்பெற்ற வரலாற்றுத்துடைய சிறப்புலேருந்து இருக்கிறது இதுதான் உண்மையான சமயமாக இருக்கும் இன்னும் நிறைய தகவல்களை இதில் நேரங்கள் இல்லை நிறைய தகவல்களும் இதுடைய நன்மை காரியங்களை பற்றி இன்னும் சொல்லிக்கினே வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு இந்த வன்னிய மரத்தை வணங்குங்கள் நன்மையே நடக்கும் எந்த யாகங்கள் வேள்விகள் இருந்தாலும் ஸ்பெஷலிஸ்ட் குரு பல கலை குரு செல்வம் சாமி அருள்வாக்கு சித்தர் என சந்தியங்கள் தமிழ் முறையில் யாகம் செய்வது குடமுழுக்கு என்ன மாதிரி ஏக என்ன மாதிரி உலகத்தில் இருக்குதோ ஆன்மீகத்துடைய பல கோடி கலைகள் குரு அத்தனையும் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேன் உன்னுடைய நஷ்டங்களை எல்லாமே தீர்க்கக்கூடிய மகாசக்தி உன்னிடம் இருக்கிறார்கள் அம்மா உங்களுக்கு நல்லது செய்வார்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலக மகாசக்தி அம்மாவுடைய வழிபாடு அம்மாவை நினச்சி நல்லபடியாக பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை ஷேர் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் உலக மக்கள் அனைவரும் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான பதிவு உங்களிடத்திலே சொல்லி கொண்டு வருகிறேன் உலகத்தின் புரட்சியின் தமிழன் பழக்கோடி கலைகள் குரு செல்வம் சுவாமி அவர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பர் கேளுங்க ஆன்மீக தகவல் மூலிகை ஆராய்ச்சிகள் ஆன்மா ஆத்மா என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் கேளுங்கள் பயன்பெறுங்கள் இனிய நண்பர்களே வணக்கம்